இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஐப்பசி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது ஐப்பசி மாதம் துலா மாதம் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த மாதத்தில் துலா ஸ்நானம் முக்கியமானது தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் ஏழாவது மாதம் இந்த மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன தீபாவளி கந்தசஷ்டி போன்ற முக்கியமான பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது இந்த ஐப்பசி மாத கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் ஐப்பசி ஆறு அக்டோபர் இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி பதிமூணு அக்டோபர் முப்பதாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் ஐப்பசி பதினாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் பதிமூணு அன்று குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரக பயிற்சிகளினால் ஐப்பசி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி பயனளிக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இந்த பதிவில் சூரியனின் அமைப்பை பொறுத்து இந்த ஐப்பசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் சிம்ம ராசி நண்பர்களே சிம்ம ராசிக்கு ஐப்பசி மாதம் அதி உபகாரம் நடக்கும் மாதமாக இருக்கும் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் அதனால் அவசிய செலவுகளை மட்டும் செய்யவும் சிலருக்கு அதிக விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது சிலருக்கு சொத்துக்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் போன்ற விஷயங்கள் மூலம் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது பொதுவாக இந்த மாதத்தில் சிம்ம ராசியினர் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாய்ப்பாக அமையும் உங்கள் ராசிக்கு பத்தில் ராகு இருப்பதால் வேலை தொடர்பான தடை தடங்கல்கள் நீங்கி சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமும் உற்சாகமும் உண்டாகும் உடல் அசதிகள் நீங்கி உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் இருப்பினும் சிறிய அளவிலான பிரச்சனைகள் வந்து நீங்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அந்யூன்யம் இருக்கும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் நன்மையும் சில தீமையும் கலந்ததாக இருக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையக்கூடும் ஆனாலும் உடனே சுதாரித்துக்கொண்டு பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதம் இந்த மாதம் எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கப்பெறுவீர்கள் எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரலாம் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரலாம் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஆனாலும் கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒருவரே ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் கலைத்துறையினருக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது அரசியல் துறையினருக்கு திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு பெரியோர் ஆசிரியர் அரவணைப்பு கிடைக்கும் இந்த மாதம் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறை காட்டுவீர்கள் அதே வேளையில் கடுமையான முயற்சிகளும் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும் மனதில் உற்சாகம் உண்டாகும் புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் பொருளாதார உயர்வு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் உற்சாகமாக காணப்படுவார்கள் சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்கசப்பு மாறும் மன நிம்மதி உண்டாகும் உறவினர்கள் வருகை இருக்கும் தாய் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீர்கள் இந்த மாதம் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படும் செலவுகள் இருக்கும் பணவரத்து திருப்தி தரும் உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பார்கள் பேச்சு திறமை கை கொடுக்கும் தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கும் எதிர்பார்த்த பணவரத்து தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் உங்களது பேச்சுத் திறமையால் மேலிடத்தில் இருப்பவர்களிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஏதாவது குறை கூறுவார்கள் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பெண்களது செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது இருப்பார்கள் கலைத்துறையினருக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீபைரவரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன அமைதி கிடைக்கும் சந்திராஷ்டம தினம் அக்டோபர் இருபது இருபத்தி ஒன்று நவம்பர் பதினாறு அதிர்ஷ்ட தினம் அக்டோபர் முப்பது நன்றி வணக்கம்